நான் நல்லவன் இல்லையாம், நான் கெட்டவனாம் அப்படின்னு விதவிதமா நானுக்கு மட்டும் இல்ல, எனக்கு அவமான என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள், என்னை அவமதிக்கின்றார்கள். இது மட்டும் நம்மளுக்கு உணர்ந்திருந்தோம்னா மனத்தினுடைய விவகாரம் அங்க ஒழிஞ்சு நிற்கும். மனசாட்சியா இயங்குறது ரொம்ப போராட்டங்க. அந்த போராட்டத்தை தவிர்க்கிறதுக்கோசம் நம்ம பண்ணல. உண்மையில அந்த அது மாதிரி ஒண்ணு இல்லை. மனமேனா ஒன்றே இல்லை. எண்ணமுமா கூட நம்ம உடலும் இல்லை, உயிரும் இல்லை. அந்த மாதிரி உடலை மனத்தை உலகை கடந்தது ஆன்மபொருள். யாருக்கு இந்த எதிர்பார்ப்பு, யார் இந்த ஏமாற்றம் அடைந்தார், யார் கெட்டவன் என்று இகழப்பட்டார்கள்? பரமாத்மா உங்க தேகம் மூலமாக, உங்க நான் மூலமாக அந்த உதவியை புரிபவராக செய்யும் போது கூட உண்மையில் இருப்பது உங்களுடைய நான் இல்லை, பரம்பொருளே. இந்த அளவுக்கு இது இருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்றார். நான் ஏனும் தன்மை கடவுளாயிருக்கும் உள்ளே காணதை என சொல்லும் இரண்டாம் வாக்கியம். இரண்டாம் வாக்கியம்னா வேத மகா வாக்கியத்துல இரண்டாவது வாக்கியம். இது வந்து உள்கடந்த தன்மையா தான் இருக்கு. இது வெளியில் வந்த எண்ணமோ உணர்ச்சிகளோ கிடையாது. நான் ஏனும் வார்த்தை இருப்பை உணர்த்தும் நானாயிருக்கிறேன் அறிவின் இருப்பாம். அதாவது இருக்கிறேன், அகமஸ்மி, நான் இருக்கிறேன், நான் பேசுகிறேன், நான் ஓடுகிறேன், நான் நல்லது செய்கிறேன் அப்படின்னு விதவிதமான அந்த நானுக்கு பக்கத்துல என்ன, நான் நல்லவன், நான் நல்லவன் இல்லையாம், நான் கெட்டவனாம் அப்படின்னு விதவிதமா நானுக்கு மத்தனும் இல்ல, எனக்கு அவமான என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள், எனக்கு அநீதி இழைத்து விட்டார்கள், எனக்கு அநீதி அநியாயம் செய்து விட்டார்கள், என்னை அவமதிக்கின்றார்கள், என்னால் இவர்கள் நஷ்டமடைந்தார்களாம் அப்படின்னு விதமா என்ன காம்பினேஷன் போட்டாலும் அதுல அடிப்படையாக இருக்கும் அந்த அம்சம் வந்து சுரூப அம்சம். இது மட்டும் நம்மளுக்கு உணர்ந்திருந்தோம்னா மனத்தினுடைய விவகாரம் அங்க ஒழிஞ்சு நிற்கும். மனத்தினுடைய இரட்டை சட்டதிட்ட உணர்ச்சிகள் வந்து மனசாட்சி மாதிரி இயங்காது. மனசாட்சியா இயங்குறது ரொம்ப போராட்டங்க. அந்த போராட்டத்தை தவிர்க்கிறதுக்கோசம் நம்ம பண்ணல. உண்மையில அந்த அது மாதிரி ஒண்ணு இல்லை. மனமேன ஒன்றே இல்லை. மார்க்கம் நேர் ஆர்க்கும் முந்திப்பற, இதுவும் நம்ம வந்து உணரணும். அதனாலதான் இங்க வந்து நான் எனும் வார்த்தை இருப்பை உணர்த்தும் நானாய் இருக்கிறேன் அறிவின் இருப்பான். அது வெறும் ஆண்டவரக்கத்துல அதுக்குதான் அந்த இந்த படம் போட்டேன், ஸ்கெச் போட்டேன். இந்த ஸ்கெட்சில் பாத்தீங்கன்னா இதுல வந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு ஆழ்ந்த உறக்கத்துல இந்த நான் தன்மை சுரூப இருப்பாகவும் அதற்குள்ள நம்மளுடைய தனித்தனியாக நனவு நிலைக்கு வரப்போகின்ற அத்தனை வினைகளும் சுட்டறிவு பதிவுகளாக அந்தந்த நிலையில. இப்போ நேற்றுக்கு ராத்திரி நீங்க தூங்க போற வரைக்கும் என்ன கஷ்டத்துக்கு ஆட்பட்டீங்களோ அந்த கஷ்ட நினைவோடையே நீங்க தூங்க போயிருப்பீங்க. காத்தால எழுந்த உடனே அந்த கஷ்டப்பட்ட நிலையிலேந்து எழுந்துப்பீங்க. அவ்வளோ ஐக்கியமாயிருக்கும் உடம்போட அந்த கஷ்ட நிலையும் சரி சுக நிலையும் சரி. அது எப்படி வந்து அவ்வளோ சயின்டிஃபிக்கா பதியுது? அதனாலதான் வந்து இது வந்து ஞானஸ்வரூபம். அது இந்த சாட்சி மயமாக இருப்பது ஞானஸ்வரூபம். ஒரு 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 கெடுதல் நான் வந்து என்ன சமுதாயத்துக்கு பயந்து பயந்து வாழறவன் பயந்து பயந்து தான் அடுத்த நாளும் எழுந்துப்பான். அவனுடைய வினைகள் அவனுடைய சுட்டறிவில் பதிஞ்சு கிடக்கு. அவனை குறுக்கி தீமை புரிந்தவனாக பயப்படுத்தி தான் அவனை எழ வைக்கிறது. ஸோ அதனால இங்க பாத்தீங்கன்னா வினைகள் சுட்டறிவுகள் எல்லாம் ஞானமயமாக, ஆனா அடியோட இவைகள் எதுவுமே இல்லை. சொரூபம் வந்து ஆழ்ந்த உரத்துல இருப்பாகவும் இருக்கு, அந்த சமயத்துல இவைகள் இல்லாத சுகமயமான அறிவாகவும் இருக்கு. ஏன்னா தூங்கி எழுந்தவங்களுக்கெல்லாம் நல்லா தூங்கினோன்றது நல்லா உணரப்படுகிறது. உடம்புல உணரப்படுகிறது, மனசுலயும் ஒன்றும் தாட்ஸ் இல்லாமல் இருந்தது நல்லா தெரியுது. இங்க மனசாட்சியோட அல்லல் படுறது நல்லா தெரியுது. அதனால மனசாட்சி என்பது ஆன்ம ஞானத்துல வந்து மனமே இல்லை. அதனால மனத்துக்கு சாட்சி எல்லாம் மனமே பொய்யன், பொய் நிலை மனத்தில் இருப்பது. அதனாலதான் இங்க வந்து மனத்தை கடந்தது ஆன்ம ஞானம். ஆன்ம ஞானம் எதை கடந்தது? மனத்தை, உடலை, உலகை கடந்தது ஆன்ம ஞானம், கடந்தது ஆன்ம பொருள். யதார்த்தமா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப சர்வசாதாரணமா டீப்பா கதவு கஷ்டப்படுற எண்ணங்களை விளக்குறது மாத்திரம் ஆன்ம ஞானம் இல்லை.
நஷ்டப்பட்ட ஒரு நிலைகளை விளக்குறது மாத்திரம் ஆன்ம ஞானம் இல்லை. அந்த மாதிரி எந்த ஒரு நினைப்பும் எண்ணமுமா கூட நம்ம உடலும் இல்லை உயிரும் இல்லை. அந்த மாதிரி உடலை மனத்தை உலகை கடந்தது ஆன்ம பொருள். வெறுமனே சும்மா இருக்கணும், காம்ப்ளிகேஷனே இல்லை. ஒரிஜினல் இந்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா, நான் அதனுடைய பல பொருட்களை எடுத்து தமிழ் தமிழ் பாட்டாக நான் உருவமைச்சு பாடியிருக்கேன். சமஸ்கிருதத்தில் வந்து ரெண்டு ஸ்லோகங்கள் சொன்னேன் இல்லைங்களா, ஒவ்வொரு வேத மகா வாக்கியத்துக்கும் ரெண்டு ரெண்டு ஸ்லோகங்கள் கொடுத்துருக்காரு. அதில் வந்து இந்த வேத மகா வாக்கியம், நான் பிரம்மமாய் இருக்கிறேன், நான் கடவுளாய் இருக்கிறேன், அகம் பிரம்மாஸ்மிக்கு ரெண்டு ஸ்லோகம் கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காருன்னா, பரிபூர்ணக பராத்மா அஸ்மின் தேகே வித்யாதிகாரிணி புத்தேகே சாட்சிதயா ஸ்தித்வா ஸ்புரன் அகம் இதீரியதே. நான் நான் என்ற ஒரு உணர்வுடன் தான் உடலளவாக இது புத்தியில் தெரிக்கும் பிரதிபலிப்புகளை உரிமை கொண்டாடுகின்றது. இதுதான் மீனிங் கொடுத்துருக்காரு, புரியுதுங்களா? இது நான் பாவம், புத்தியில எல்லா ரிஃப்ளெக்ஷனும் இருக்கு, மாதிரி அத்தனை உரிமை கொண்டாடுது. விழிப்பு நனவு நிலையில் தோறும், கனவு நிலை தோறும், எங்கெல்லாம் அறியும் நிலைகள் இருக்கோ அங்கெல்லாம் போய் அட்டாச் ஆகிடுது. நான் பாவம் சாட்சியை இருக்க விட மாட்டேன்றது, புரியுதுங்களா? ஒருத்தரை சாட்சி ரூபமாக இருந்து பார்க்க விட மாட்டேன்றது. நம்ம ஆக்சுவலாக சும்மா இருவோட சாதகத்தையே நம்ம என்ன சொல்கிறோம்னா, நீ வந்து தூக்கம் மாதிரியே இரு, அது வரும், அது இருக்கட்டும், அது போகட்டும், அது இருந்தது வந்த சூடு போனது தெரியாமல் போகட்டும், நீ ஓனர்ஷிப் கொண்டாண்டா தான் ஞாபகம் வரும்ன்றோம், புரியுதுங்களா? அதனால தான் இங்கே வந்து என்ன சொல்கிறார், புத்தியில் சாட்சிரூபமாக கர்த்தா இல்லாத கர்த்தா அற்று ஞானமாக, அங்கதான் ஞானமாக, ஞானமாகன்னா என்னங்க அர்த்தம், எண்ணம் வருங்க, உணர்ச்சி வருங்க, ஆனால் அது உங்களுக்கு வந்தது இல்லை. நீங்கள் அதை வந்து உங்களுக்கு வந்தது இல்லைன்னு ஒதுக்கிறதுக்கு வந்து ஆக்சுவலாக பக்குவம் வரும். ஞானத்தை பற்றி உங்களுக்கு உணர்ந்துருந்தீங்கன்னா வரும், ஆனால் இப்படி விளக்கினாலும் ஞானம் வந்துடும். வந்திருக்கிற உணர்ச்சியை யாருக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஞானம் வந்துடும், உணர்ச்சியே ஞானத்தை போதிச்சுட்டு போயிடும், புரியுதா? யாருக்கு யாருக்கு இந்த எதிர்பார்ப்பு, யார் இந்த ஏமாற்றம் அடைந்தார்கள், யார் கெட்டவன் என்று இகழப்பட்டார்கள், யார் ஏமாற்றினவராக நம்மை நினைக்க வைத்தார்கள், துன்பப்பட வைத்தார்கள், எல்லா விதத்திலையும் நீங்கள் வந்து புத்தியில் சாட்சி ரூபமாக கர்த்தா ஆற்று ஞானமயமாகன்னா என்ன அர்த்தம், வந்து இருக்கிறத விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறது ஞானமயமாக நேற்றல். இதை தான் நம்ம சும்மா இல்லை பண்ணுன்னு சொல்கிறோம், புரியுதுங்களா? அதை தான் வந்து இவரும் சொல்கிறார். ஒரிஜினல் ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாங்க, புத்தேகே சாட்சி தயா ஸ்தித்வா, இருந்து கொண்டு நின்று கொண்டு புத்தியில் சாட்சி ரூபமாக நின்று கொண்டு ஸ்புரன் அகம் இதீரியத்தை, நான் என்னும் பாவம் வந்து உண்மையில் ஆன்ம பொருள்பா, பிரம்மம் பா, அது உள்கடந்த நிலைப்பா, அது வந்து நான் நான்னு சொல்லாமல் சொல்லி மெய்ப்பொருளாகவே பாவமாகவே ஸ்புரித்து கொண்டிருக்கிறது. அகம் அகம், அதாவது ஸ்புரன் அகம் இதீரியத்தை, நான் என்று ஸ்புரித்து கொண்டிருக்கின்றது. ஆழ்ந்த வணக்கத்தில் ஒவ்வொரு நானோ செகண்டும் பழைய நினைப்புகள், முந்தைய நாளினுடைய எந்த உணர்ச்சிக்கு தாக்கங்களும் இல்லாமல், நினைப்புகளும் இல்லாமல் வெறுமனே இருக்கு அந்த பாவம். இது பிரம்ம பாவம், அது அப்படியே இங்கே தொடரணும், அவ்வளவே தான் ஆன்ம ஞானம். இது வந்து இந்த மனசாட்சின்னு சொல்லப்படுறது, இதுக்குன்னு நம்ம உடனே வந்து வி வில் நாட் டிஸ்ஓபே த லாஸ் ஆஃப் த ஸ்டேட், இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை மீற போறதில்லை, எதிர்க்க போறதில்லை, அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. இது ரெவல்யூஷனே கிடையாது, முழுமையான ரெவல்யூஷன் வந்து தனியாக நான்பாவம் இல்லை என்று உணர்வு தான் கம்ப்ளீட் ரெவல்யூஷன். அதில் வர்றது தான் வந்து உண்மையான பரம்பொருள் கொண்ட அந்த ஆத்மாவே, அதுக்குத்தான் நம்ம எய்ம் பண்ணுறோம். பேருணர்வு பேரறிவு பேரறுப்புக்கு தான் நம்ம எய்ம் பண்ணுறோமே தவிர, இங்கே இன்ஸ்டால்மெண்ட்டில் என்ன புக்காக நீங்கள் சட்டத்திட்டங்கள்லாம் உங்கள் மண்டையில் மூளையில் ரெக்கார்டாக பண்ணி வச்சுக்க முடியும். இப்படிலாம் நீங்கள் வந்து இதை அத்துமீறலாம், இப்படி அத்துமீறினா கண்டுபிடிச்சிருவாங்க, இவ்வளோ தண்டனை, இதுக்கெல்லாம் மனப்பாடம் பண்ணுறதுக்கு அங்கே வந்திருக்கோம். அது உண்மையான சொரூபம் எப்படி இருக்குன்றத சொல்கிறார். புத்தேகே சாட்சி தயா ஸ்தித்வா ஸ்புரன் அகம் இதீரியத்தே. அகம்னு நான் நான் நான்ற ஒரு உணர்வு தான் வந்து ஆழ்ந்த உறக்கத்துலேயும் இருந்தது, இப்போவும் இருக்குது. அங்கே வந்து அது ப்ரிடாமினாக ரொம்ப முழுமையாக இருந்தது, இங்கே வந்து இது விடவே மாட்டேன்றது. நான் நான் தானும் உணர மாட்டேன்றது, இந்த சங்காத்தையும் விட மாட்டேன்றது, ஜட சங்காத்தையும் விட மாட்டேன்.
உடம்ப நானுன்னு சொல்றது, உடம்புல உடம்புல சிந்திக்கிறவன நானுன்னு சொல்றது, உணர்ச்சி மயமா இருக்கிறவன நானுன்னு சொல்றது, விதவிதமா சொல்லிக்கிட்டே இருக்கே தவிர விடவே மாட்டேன்றது. சரிங்களா? இதுதான் பரிபூர்ணக பராத்மா அஸ்மின் தேகே. ஆக்சுவலா இது வந்து பரிபூர்ணமான பொருள். இந்த தேகத்தில் ஒவ்வொருவனுடைய மனித தேகத்திலும் வித்யாதிகாரிணி, அது என்ன, ஆன்ம ஞான வித்தியை வச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு தாட் வந்ததுன்னா என்னங்க அர்த்தம், அறிவு அம்சம் வந்திருக்குன்னு தானே அர்த்தம். அந்த எண்ணம் வந்திருக்கன்னா அர்த்தம், ஒரு தாட்டு, நீங்க ரொம்ப உதவி செஞ்சீங்க எங்களுக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு போறார். அந்த உதவி செய்து உங்களை புகழ்ந்தவராக அவர் சொல்லிவிட்டு போன ஒரு எண்ணம் நினைவுக்கு வருகிறது. அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார், நீங்களும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ உதவி செய்தவன் கையா காலா உடம்பா கண்ணா எண்ணமா என்னது அது, அந்த கர்மாவை செய்தவன் யார், அவர் என்ன நினச்சிக்கிட்டு சொல்கிறாரு. நீங்கன்னு சொல்லும்போதே அவர் உங்களுடைய நான்பாவத்தை நினச்சி சொல்கிறார். நான்பாவம்னு ஒன்று இல்லையே, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பரமாத்மா உங்கள் தேகம் மூலமாக, உங்கள் நான் மூலமாக அந்த உதவியை புரிபவராக செய்யும்போது கூட உண்மையில் இருப்பது உங்களுடைய நான் இல்லை பரம்பொருளே. உங்களுடைய அசைவு உங்களுது இல்லை, உங்களுடைய புத்தி உணர்ச்சி அசைவு உங்களுடைய அசைவு இல்லை, உங்கள் உடல் அசைவு உங்களுடைய உடல் அசைவு இல்லை, இந்த அளவுக்கு இது இருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது வந்து ஒரு ஒரு ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா, ஸ்வதபூர்ணக பராத்மா அத்த பிரம்மசப்தேன வர்ணித அஸ்மி இதி ஐக்கிய ரூப ஐக்கிய பராமர்ஷ அஸ்மி இதி ஐக்கிய பராமர்ஷ பராமர்ஷக தூ பராமர்ஷக தேன பிரம்ம பவாமியகம் தேன பிரம்ம பவாமியகம். அதாவது என்ன சொல்றேன்னா, ஸ்வதபூர்ணக தானே பரிபூர்ணமான பொருள் தான் வந்து அந்த நான்பாம். அதுக்கு இந்த மாதிரியா வந்து உடம்போட சேர்ந்துட்டு உன்னுடைய நினைப்பாகவும் உன்னுடைய உணர்ச்சியாகவும் அதன் மூலமாக வர பெருமையோ சிறுமையோ ஆகாசத்தை எப்படி வந்து மேகங்கள் தாக்காதோ அணுத்துகள்கள் தாக்காதோ எதுவுமே தாக்காதுப்பா, தாக்கத்தை எல்லாம் கடந்து இது இருக்கிற மாதிரி இங்கே வந்து ஸ்வதபூர்ணக தானே முழுமையாக தன்மாத்திரமாக இருக்கின்றது. அது வந்து வர்ணிக்கப்படும் விதம் உள்கடந்த தன்மை. தமிழ்நாட்டில் கடவுள் உள்கடந்தேன்னா நீ இருக்கிறது பரம்பொருள். நான் இருக்கிறேன் அஸ்மி இதி ஐக்கிய ரூப அஸ்மின்னா இருக்கிறேன், நான் இருக்கிறேன். அதனால தான் நம்ம அந்த பாட்டில் என்ன போட்டோம்னா, ரெண்டாவது லைனில் பார்த்தீங்கன்னா, கர்த்தா அற்று ஞானமாக உள்ளது திகழ்கிறது. இங்கே இந்த பாட்டில் என்ன போட்டோம்னா, நான் ஏனும் வார்த்தை இருப்பை உணர்த்தும் நானாய் இருக்கிறேன் அறிவின் இருப்பாம். அங்கே வந்து அறிவம்சம், நானாய் வெறும் இருப்பு, நானாய் இருக்கிறேன்னா நான் அஸ்மி அகமஸ்மி. அகம் பிரம்மாஸ்மின்றது வேறு, ஆனால் பிரம்ம சப்தம்னு சொல்லப்படுற தான் என்ற சுரூபத்தின் உள்கடந்த தன்மையை இருக்கிறேன்னு சொல்றது வந்து அறிவம்சம். நான் என்றது இருப்பு அம்சம், இருக்கிறேன் என்பது அறிவம்சம். அதனாலதான் இந்த ரெண்டாவது லைன்ல அப்படியே மாத்தி போட்டிருக்கேன், நான் எனும் வார்த்தை இருப்பை உணர்த்தும் நானாய் இருக்கிறேன் அறிவின் இருப்பாம். பிரபஞ்சத்தில் காணும் நீயும் யாவும் புத்தி பிரதிபலிப்பாம் என்று காட்டும் வாக்கியம். சகலமும் புத்தி தத்துவம் பொய் தத்துவம். ஆனால் புத்தியை தவிர நம்ம கிட்ட சிஇஓ சிஎம்டியா இருப்பது வேற ஒண்ணுமே இல்லை, நீங்களாக இருப்பதே புத்தி தத்துவம் தான். அது பூரா வாசனையா தான் இருக்கும், அது பூரா ஜட்ஜ்மெண்ட்ஸா தான் இருக்கும், ஒப்பீனியன்ஸா தான் இருக்கும், உணர்ச்சியா தான் இருக்கும், எதிர்பார்ப்பா தான் இருக்கும், காலமா இருக்கும், தேசமா இருக்கும். அதனாலதான் இங்க என்ன போட்டோம், நீயும் யாவும் புத்தி பிரதிபலிப்பாம் என்று காட்டும் வாக்கியம். பிரபஞ்சத்தில் காணும் நீயும் நம்மளையும் சேர்த்து யாவும் அனைத்தும் புத்தி பிரதிபலிப்பாம் என்று காட்டும் வாக்கியம். இப்போ ஒரு ஆடு அப்படி எதற்கு போயிட்டு இருக்கு, ஆட்டுக்குள்ள இருக்கிற ஆட்டுத்தன்மையே ஆட்டு உடம்பாக வெளியில் ஆன்ம பொருள் தான் காட்டி கொண்டிருக்கின்றது. வெளியில் ஆடாக தெரிந்து கொண்டுவதை காட்டுவதும் ஆன்ம பொருள். எனக்குள்ள என்னையும் நான்பாவமாக இருக்க வைத்து காண்பவனாக வைத்து அந்த அதை ஆடாக காண வைப்பதும் ஆன்ம பொருள். எல்லா இடத்துலையும் ஆன்ம பொருள் தான். அதனால சகலமும் பிரதிபலிப்பாம் அப்படின்றார். அப்புறம் வந்து, மனமே உலகாய் தினமும் விரியும் மனத்தின் சாட்சி கடவுளாய் காட்டும். மனம்தான் இங்க உலகமாக தினமும் விரிந்து கொண்டிருக்கு. மனத்தை தவிர அந்நியமா ஒண்ணுமே கிடையாது. திருப்பி அந்த மனம் எதனுடைய பிரதிபலிப்பு, உள்ள நான்பாவத்தினுடைய புத்தி வந்து வெளியில் உலகமாகவும் உன் உள்ளில் நினைவுகளாகவும் உள்ளுக்குள்ள வந்து புத்தியில உணர்ச்சிகளாகவும் அதற்கு ஓனர் போல நான்பாவமாகவும்
ஒட்டு மொத்தமா நான் பாவத்தோட ஆட்டம். அதனால்தான் இது வந்து நான் எனும் தன்மை கடவுள் தன்மையாக இருக்கிறது. உள்ள கடக்கிறதுக்கு பண வேண்டியது உள்ள கடத்தல் உண்ணுது வந்து சதா நடந்துகிட்டு இருக்கும். கடக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். எது எண்ணுபவன் கடக்கப்படணும், உணர்ச்சி மயமானவன் கடக்கப்படணும். அதனாலே உலகம் கடக்கப்படுகிறது, இந்த உடல் கடக்கப்படுகிறது. எல்லாத்தையும் கடந்து சொரூப நிலையில் நாம் நிற்போம். இதுக்கு உண்டான இது வழிமுறையும் அது சொல்லுது இந்த பாட்டு. இந்த இது நானேனும் மனமே உலகாய் தினமும் விரியும் மனத்தின் சாட்சி கடவுளாய் காட்டும். மனத்தின் சாட்சி நம்ம நினைவுகள் எல்லாத்துக்கும் அந்த நினைவு நினைவா அந்த இடமே சாட்சி ரூபங்க. அந்நியமா எங்கேயுமே தேட முடியாது. நினைவு அந்த இடத்துல அழியணும், உதிச்ச இடத்துல நினைவு நிக்கணும். நினைவு இல்லாம போகணும், நினைவு இல்லாம போகணும், தெரிஞ்சு இல்லாம போகணும். அந்த நினைப்புக்கு பின்னாடி ஒண்ணும் இல்லை, அது வந்து ஒரு சாஃப்ட்வேர் சுவிச் ஆன் பண்ணப்பட்டிருக்குன்னு மொத்தம் தெரியப்படணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒண்ணுமே பெரிய விஞ்ஞானம் ஒண்ணுமே கிடையாது. ஆன்ம சாதகத்துக்கு கேட்டுறதுக்கு வேணும் கிடையாது, இவ்வளவுதான் சயின்ஸ். இவ்வளவுதான் வேதத்தோட சாரம். பொறுமா, இந்து தர்மம்னு சொல்லப்படுற இந்து பிரின்சிபல்ஸ் தத்துவங்கள் அத்தனையினோட சாரம் வந்து இந்த வேதத்தினுடைய சாரம். அதை வந்து இந்த ரிஷி வந்து இப்படி சொல்றார், நான் ஏனும் தன்மை கடவுளாயிருக்கும் உள்ளே காணதை என சொல்லும் இரண்டாம் வாக்கியம், காணதை என சொல்லும் இரண்டாம் வாக்கியம். மனசாட்சிக்கும் மனத்தை கடந்த உள்கட அகம் பிரம்மாஸ்மிக்கும் தெளிவான வித்தியாசம் தெரிஞ்சுதா? மனசாட்சி சூப்பர்ஃபிஷியல் ரூல்ஸ், அதற்கு பயப்படுறது, அதில் குற்றம் புரியாதவனாக இருக்கிறது, அதில் நல்லவனாக இருக்கிறது, இதெல்லாம் கடந்த உண்மையான சொரூபம் இதுதான் நான்.